ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நீங்களும் வீட்டில் பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க. வெல்கம் டு ஜோதிஸ் கிச்சன். இப்போ நான் உங்களுக்கு சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். அதுக்கு நம்ம ஒரு ஆழாக்கில் பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை இந்த மண்சட்டியில் போட்டுக்கலாம். ஒரு ஆழாக்கு எடுத்தாக்கா கால் பங்கு நம்ம சிறுபருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிக்கலாம். அரிசி பருப்பு சேர்ந்ததை நம்ம கழுவி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் ஒரு கப்பு அரிசிக்கு நம்ம 3 to 3.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்து வேகட்டும். பாருங்க, நமக்கு பொங்கல் இப்போ பொங்க போகுது. இப்போ நம்ம தீயை சிறுவா அடக்கிக்கலாம். பொங்கல் பொங்கிடுச்சு. தீயை சிறுவாடகிட்டு வேக விட்டோம். ஒரு கப்பு அரிசிக்கு நான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை என்ன பண்ணுறோம், அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு கொஞ்சம் அது கரையிட்டோம். கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரையிட்டோம். பாருங்க, பொங்கல் இந்த சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிட்ட வெல்லத்தை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா வெல்லத்திலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு நம்ம உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் சேர்க்குற எந்த பண்டத்துக்கும் நம்ம உப்பு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்புலேயே சிறு தீயில வச்சுக்கோங்க. நல்லா அந்த சாதமும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் வச்சா கூட அந்த வெல்லமும் அது சாதமும் நல்லா சேர்ந்து நமக்கு அந்த சக்கரை பொங்கலோட மணம் நல்லா வரும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே வைங்க. இப்போ பொங்கல் பாருங்க, வெல்லத்தோட அந்த சாதம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். ஒரு கடாய அடுப்புல வச்சுக்கலாம். பொங்கலுக்கு தேவையான நெய் சேர்த்துக்கிறேன் நான். நெய் சூடாகட்டும். நெய் வந்து சூடாகட்டும். இப்ப அதுக்குள்ள இப்ப பாருங்க, இது சக்கரை பொங்கல்ல சேர்க்கறதுக்கு முந்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன், திராட்சை கொஞ்சம், 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நெய் சூட்ட காஞ்சிருச்சு. இப்ப இதுல நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு செவப்பட்டோம். செவந்த பிறகு நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி செவந்துடுச்சு. இப்போ நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை நல்லா உப்பிட்டு வரும். அப்ப நம்ம சக்கரை பொங்கல்ல சேர்த்துக்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத சக்கரை பொங்கல்ல சேர்த்துக்க போறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். கலரி விட்டுக்கலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.